நண்பா தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தோனியின் திடீர் ரிட்டையர்மெண்ட் இன்ன வரை நம்ப முடியாத தருணமாக இருக்கிறது. ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் பிளேயர்களும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க. இந்த டிப்ரெஷன் ஃபேன்ஸ் மத்தியில் குறைய வேண்டும், அதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. எம்எஸ் தோனி இந்த வருடம் ஐபிஎல் வெறித்தனமாக பிளே பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஐக்கிய அரபு செல்ல போறாங்க. செப்டம்பர் 19 ஐபிஎல் ஆரம்பிக்கும். தலையோட சிக்ஸர் தீபாவளி இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே பார்க்கலாம், வெயிட் பண்ணி காத்திருக்கும். நம்ம சென்னையில் பாஸ்ட் 2 நாள் பிராக்டிஸ் பண்ணி வராரு எம்எஸ் தோனி அண்ட் சின்னத்தல சுரேஷ் ரெய்னா. நம்ம தலை 2019 வேர்ல்டு கப் எந்த ஃபார்ம்ல போனாரோ அதை விட டபுள் மடங்கு ஃபார்ம்ல இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்ஸர் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணா அடிக்கிறாரு, தெரிக்க விடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க தோனி ரிட்டையர்மெண்ட் குறித்து முன்னாள் ஜாம்பவான் என்றே சொல்லலாம் கில்கிரிஸ் வேற லெவல்ல உருக்கமா உண்மையை சொல்லியிருக்காரு. எம் எஸ் தோனி இந்திய அணிக்கு வந்த பிறகுதான் ஆஸ்திரேலியா டீமே சுக்குநூறாக நொறுங்கியது. அவர் வந்துட்டு மாஸ்டர் மைண்ட் கேப்டன். அப்படி ஒரு கேப்டனை இதுவரை நான் பார்த்தது கிடையாது. ஸ்டீவாக் பாண்டிங் இருக்காங்க, பட் அவங்களை விட சிறந்த கேப்டன் எம் எஸ் டி மட்டுமே. கிரிக்கெட்டை பொறுத்தவரை எந்த ஃபார்மட்லயும் சூப்பரா துல்லியமா பிளே பண்ணக்கூடியவர் எம் எஸ். எம்எஸ் கிட்ட எல்லா சிறப்புமே இருக்கு. சிறந்த கேப்டன், பேல்டு நம்பர் ஒன் பினிஷர், ஆப்னட்டின் வீகத்தை முன்கூட்டியே கணிச்சிருவாரு. எனக்கு எம் எஸ் தோனியிடம் பிடிச்சது அவரோட ஃபாஸ்ட் கீப்பர் முறைதான். எம் எஸ் தோனி கிரிக்கெட்ல கால்பதிக்கு முன்னாடி நான் தான் வந்துட்டு ஜாம்பவான் கீப்பர் என்று ஆணவத்தில் தெரிந்ததுண்டு. அந்த ஆணவத்தை ஒடுக்கியவர் எம் எஸ் தோனி மட்டுமே. எம் எஸ் தோனி ஃபாஸ்டா ஸ்டம்பிங் பண்ணுவாரு, அதெல்லாம் பலமுறை பார்த்து இன்னவரை வியந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு வேகமான கீப்பரை பார்த்துதான் ஒரு ஈகோவால நான் சர்வதேச போட்டியிலிருந்து ரிட்டையர் பண்ணேன் என்றும் நமக்கு தெரியாத சில ரகசியத்தை உடைச்சிருக்காரு கில்கிரிஸ் எம் எஸ் தோனி. எனக்கு தெரிந்து ஆல் கீப்பருமே என் உள்பட பாலை டேக் பண்ணி கொஞ்சம் கை பேக் போகும், அதுக்கப்புறம் தான் ஸ்டம்பிள் அடிப்பாங்க. பட் எம் எஸ் தோனி வந்துட்டு அதை எப்படி பண்றாருன்னு தெரியல. பாலை டேக் பண்ணி கை பின்னாடி போகாது, அப்படியே ஸ்டம்பிக் பண்ணுவாரு. இவ்வளவு துல்லியமா ஸ்டம்பிக் பண்றது மிகப்பெரிய பயிற்சி வேணும். அதெல்லாம் வந்துட்டு எம் எஸ் தோனியால் மட்டுமே முடியும். இப்படி ஒரு கீப்பர் வந்த பிறகு நம்ம எல்லாம் என்ன கீப்பர் பண்ணிருக்கோம்னு நினைச்சிருக்கேன். மேலும் கிரிக்கெட் உலகில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தவர் எம் எஸ். ஒரு விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பிங் பணியை மட்டும்தான் செய்வாரு. பட் எம் எஸ் தோனி தான் ஆப்னன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் கணிச்சு பேட்ஸ்மேனோட ஃபுட் ஒர்க் பிளஸ் மைனஸ் புரிஞ்சு பவுலர்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து சரியான லைன்ல பந்து வீச வைப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு எம் எஸ் தோனி வந்த பிறகே உருவானது. ஸ்டீவாக் அண்ட் ரிக்கி பாண்டிங் வின்னிங் கேப்டன், இதற்கு மிகப்பெரிய ரீசன் 11 பிளேயரையும் மேட்ச் வினராக உருவாக்குவாங்க. அந்த ஃபார்மேட்டை தான் எம் எஸ் தோனி கொண்டு வந்தாரு. இந்திய டீம் முன்பெல்லாம் சச்சின் பிளே பண்ணினால் மட்டுமே வின் பண்ணுவாங்க. அந்த மைனஸை உடைச்சாரு எம் எஸ் தோனி. இந்திய டீம் தலைமையில் 11 பிளேயரையும் மேட்ச் வினரா உருவாக்குனாரு. இந்த ரீசனால் மட்டுமே தற்போது இந்திய டீம் அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. அப்படி ஒரு சகாப்தம் ரிட்டையர்மெண்ட் பண்ணியிருக்காரு. T20 ஃபார்மேட் பொறுத்தவரை எம் எஸ் தோனி தான், வேற எந்த பிளேயரும் என்னோட நினைவுக்கு வரமாட்டாங்க. T20 ஃபார்மேட்டுக்கு என்ன தேவையோ அனைத்து திறமையும் அவரிடம் இருக்கு. எம் எஸ் வந்துட்டு டோட்டலா ரிட்டையர்மெண்ட் பண்ணிருக்காரு, அது முற்றிலும் தவறு. பிசிசிஐ உடனே எம் எஸ் தோனி அணுக வேண்டும். T20 வேர்ல்டு கப் வரை எம் எஸ் தோனி தொடர வேண்டும். எம் எஸ் டி உருவாக்கிய பிளேயர்கள் அதிகம் இந்திய அணியில் இருக்காங்க, அவங்க கிளாப்ஸ் பண்ணி எம் எஸ் தோனிக்கு சிறந்த மரியாதை கொடுத்து வழி அனுப்பி வைக்க வேண்டும். இதை செய்தால் மட்டுமே இந்திய கிரிக்கெட் வாரியம் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை. அப்படி இல்லை என்றால் இந்திய டீம் பேக் பவுன்ஸ் ஆயிரும். பிசிசிஐ உடனே இந்த முடிவு எடுக்க வேண்டும். லெஜெண்ட மதிங்க என்றும் நச்சுன்னு நாசுக்கா பேசியிருக்காரு கில்கிரிஸ். இதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரிக்கி பாண்டிங்கும் சொல்லியிருக்காரு. தோனி ரிட்டையர்மெண்ட் குறித்து இவங்க பதிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.